வணக்கம் அந்த காலத்தில் மக்கள் பெரும்பாலும் காலை வேளையில் கேழ்வரகை கூழ் செய்து காலை உணவாக உட்கொண்டு வந்தார்கள் அதனால்தான் அவர்கள் நீண்ட நாட்கள் நோயின்றி ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தார்கள் கேழ்வரகில் அப்படி என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒரு முறை பிரஸ் செய்யுங்கள் கேழ்வரகு ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இரத்த நாளங்களில் அடைப்புகள் ஏற்படுவதை தடுத்து அதன் மூலம் பக்கவாதம் மற்றும் இதர இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்பை அதிகம் குறைக்கிறது இதற்கு கேழ்வரகில் உள்ள லெசித்தின் மற்றும் மெத்தியோனைன் என்னும் அமினோ அமிலங்கள் தான் காரணம் இந்த அமினோ அமிலங்கள் கல்லீரலில் உள்ள கொழுப்புகளை உடைத்து எளிதில் வெளியேற்றிவிடும் கேழ்வரகில் மிகவும் ஸ்பெஷலான ட்ரிப்டோபேன் என்னும் பசியை கட்டுப்படுத்தும் அமினோ ஆசிட் உள்ளது மேலும் இதில் நார்ச்சத்து வளமாக இருப்பதால் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் தடுக்கும் இதன் மூலம் கண்ட உணவுகளின் மீது நாட்டம் அதிகரித்து அதை வாங்கி உட்கொள்ளும் பழக்கம் குறைந்து உடல் எடை குறைய வழிவகுக்கும் கேழ்வரகை தொடர்ந்து உணவில் சேர்த்து வந்தால் அதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து மற்றும் பாலிபிலான்கள் நீரிழிவு வருவதற்கான வாய்ப்பை குறைக்கும் இதில் உள்ள நார்ச்சத்து இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையின் அளவை குறைத்து உடம்பை சீராக பராமரிக்கும் வளரும் குழந்தைகளுக்கு கேழ்வரகு கூழ் கொடுப்பது மிகவும் நல்லது இதற்கு அதில் உள்ள கால்சியம் மற்றும் வைட்டமின் டி தான் காரணம் இந்த சத்துக்களால் எலும்புகள் வலிமையடைவதோடு அதன் வளர்ச்சியும் ஆரோக்கியமானதாக இருக்கும் மேலும் இளம் தலைமுறையினரும் கூழ் குடித்து வந்தால் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கும் பற்கள் வலிமை இழந்து மஞ்சளாகவோ அல்லது வாய் துர்நாற்றமோ இருந்தால் வாரம் ஒரு முறை ராகி கூழ் குடித்து வாருங்கள் இதனால் அதில் உள்ள கால்சியம் மற்றும் வைட்டமின் டி பற்களை வலிமையாக்கும் மேலும் வாய் துர்நாற்றம் வீசுவதும் நீங்கும் கேழ்வரகின் மருத்துவ பண்புகளில் இது ஒரு பகுதிதான் எனவே பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி என்ற சக்கையை உண்பதற்கு பதிலாக கேழ்வரகு உணவை வாரம் மூன்று முறையாவது சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்புறம் நீங்களே உணர்வீர்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பயனுள்ள வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே க கேளுங்கள் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி